हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு இறால் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிን பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப எம்மியா வந்தது சோ ஃபர்ஸ்ட் இத எப்படி செய்யணும் அப்படிን பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கடாயில ஒரு 150 ml அளவுக்கு கடலை எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி எடுத்துர்க்கேன் அதோட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் ரொம்ப காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நாங்க வந்து இன்னைக்கு விறகடுப்புல தான் செய்றோம் ரொம்ப டேஸ்டா வரும் அதுக்காக இப்போ வெங்காயம் நல்லா பொன் நிறமா வதங்கணும் இந்த ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா நான் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேன் ஏன் இப்போயே சேக்கறோம் அப்படினா நமக்கு வந்து பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துறணும் இப்ப அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தூள் எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ இதல ஒரு 100 கிராம் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து அதல சேர்த்துக்கறேன் நல்லா இஞ்சி பூண்டோட வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு அப்புறம் 1/2 கிலோ அளவுக்கான தக்காளி சேர்த்துக்கறேன் நல்லா வந்து சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து வச்சிருக்கோம் சோ அது நல்லா கழுவிட்டு அது சேர்த்துக்க போறோம் இப்போ கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதிலேயே 1 கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து போட்டுறேன் ரொம்ப நிறையலாம் புதினா சேர்க்க தேவையில்லை நம்ம கை அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ அதுக்கு அடுத்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க இறால 1/2 கிலோ அளவுக்கான இறால சேர்த்துக்கறோம் இறால் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கும் போது சூப்பரா வெந்துரும் நல்லா சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நார்மலா செய்யற சிக்கன் பிரியாணி இதெல்லாம் விட இந்த இறால் பிரியாணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டானது குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சோ நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க இறால் நல்லா சூப்பரா வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம 200 கிராம் அளவுக்கான தயிர் வந்து சேர்த்துக்க போறோம் தயிர் சேர்த்தோம்னாக்க நல்ல அந்த காரம் அந்த மாதிரி இல்லாம நல்ல ஒரு फ्लेवर கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கறோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து நம்ம இதல தண்ணி சேக்கணும் தயிர் சேர்த்தோம்னா நாம அடுத்து மல்லி தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லட்ட ரொம்ப ப்ளைனா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக மல்லி தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் மத்தபடி இதல கரம் மசாலா எதுமே நான் சேர்க்க போறது இல்ல ஏனா ரொம்ப வந்து फ्लेवर அடிச்சப்ளே இருக்கும் சோ அதுக்காக நம்ம கரம் மசாலா தூளலாம் சேர்த்துக்காமலே வெறும் மிளகாய் தூள் மட்டும் போட்டு சூப்பரா பிரியாணி வரும் இப்ப பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இனிமே இதுக்கான தண்ணி ஊத்தணும் நான் வந்து 1 இந்த டம்ளரால 5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கேன் பாஸ்மதி அரிசி இதை வந்து அரிசியை நம்ம வதக்க ஆரம்பிக்கும் போது கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க 5 டம்ளருக்கு 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கணும் நம்ம தயிர்லாம் சேர்த்து நம்ம மசாலா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நாங்கள் 9 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ தண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம தண்ணியலாம் ஊத்திட்டு நல்லா கொதி வரதுக்கு வெயிட் பண்ணலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்க போறோம் அடுப்பு நல்லா எரிய விடணும்
இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு கல் அளவுக்கு கூட இருக்க மாதிரி சேர்த்துக்கணும். அப்படி சேர்க்கும் போது தான் நம்ம அரிசி சேர்த்தோம்னாக்கா நமக்கு கரெக்டாக வந்துக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். இனிமேல் மூடி போட்டு நம்ம கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ அரிசிலாம் போட்டாச்சு. இனிமேல் நல்லா கிளறி கிளறிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்து தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நம்ம நல்லா எரிய விடணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது நல்லா வற்றுற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். நாங்கள் இன்றைக்கி விறகடுப்புலே செஞ்சதுனால அடுப்பு கறியை மூடி மேலே போட்டு தம் போட போகிறோம். ஸோ அப்படி செய்யும்போது நல்லா பொல்லபொலன்னு சூப்பராக வந்து பிரியாணி வரும். இந்த அரிசி உடையாத அளவுக்கு நம்ம வந்து கிளறி விடணும். இப்போது சூப்பராக உள்ளே இருந்த அடுப்பு நெருப்பு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஏன்னா வந்து கீழே அடிபிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கீழே உள்ள விறகு அடுப்பு கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம மேலே எடுத்து மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக தம் போட்டாச்சு. உள்ளேருந்து பார்த்திங்கனாக்கா எல்லா விறகையும் எடுத்துடணும். இப்போ இதை போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வாசனையாக செமையாக இருந்தது. இப்போ பாருங்கள், சூப்பரான இறால் பிரியாணி செமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அரிசியும் நல்லா பொல பொலன்னு இருக்குது. இது கொழஞ்சும் போகாது. இப்போ பாருங்கள், கிண்டி காமிக்கிறேன். எப்படி சூப்பராக கொலையாமல் செமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக ப்ரான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.